இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் லேப்ரடார் ரிட்ரீவர் அப்படின்ற ஒரு டாக் பிரீடை பற்றி பார்க்க போகிறோம். லேப்ரடார் ரிட்ரீவர் வந்து நியூ ஃபவுண்ட்லேண்டில் வாத்தை பிடிக்கிறக்காகவும் மீன் பிடிப்பவர்களோட உதவிக்கும் இருந்தது. இந்த பிரீட் வந்து 1800s தான் வந்து பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. அதுவும் இங்கிலீஷ் நோபல்ஸ் வந்து கனடாவை விசிட் பண்ணப்பலேருந்து. ஏகேசி வந்து லேப்ரடார்ஸை இறக்க குணமுள்ளதாகவும் அமைதியானதாகவும் சொல்லியிருக்காங்க. லேப்ரடோருடைய ஸ்மெல் சென்ஸ் பார்த்தீங்கன்னா, அது எந்த ஒரு வாசனையும் பிடிச்சு வச்சுக்கிட்டு அது எங்கிருந்து வருதோ அங்கே கண்டுபிடிக்கிற அளவுக்கு அதுக்கு திறன் இருக்குது. அது அந்த வாசனை வர இடத்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த வாசனையை மறக்காது. அதனால அதை மிலிட்ரியிலையும் போலீஸ்லேயும் நிறைய திருடர்களை கண்டுபிடிக்க யூஸ் பண்ணாங்க. லேப்ரடோரோட குணம் வந்து அதுக்கு ஒரு நல்ல பேரை குழந்தைகளுக்குள்ளேயும் சம்பாரித்து கொடுத்துருக்கு. இது ஒரு நல்ல ஃபேமிலி டாகாக இருக்கும். லேப்ரடார்ஸ் வந்து 3 வயதுக்கு அப்புறம் தான் மெச்சூர் ஆகும். அது வந்து பெருசானாலும் அதை ஒரு குழந்தைய நினச்சிட்டு அந்த பப்பியோட எனர்ஜியில் அது ஓடும், இழுத்துட்டு போகும், அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணும். அதை வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் இந்த நாய்கள் கத்துனாலும் அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தெரியாத ஒரு சவுண்டுக்காக தான் கத்தும், அலாரம் பாக்கிங்னு சொல்லுவோம். ஆனால் என்ன தான் கத்துனாலும் இது ஒரு நல்ல காட்டாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த டாக்ஸ் வந்து எப்பயுமே க்யூரியஸாக இருக்கும். அது எந்த ஒரு ஃபுட் ஸ்மெல்லை கண்டாலும் அதை ஃபாலோ பண்ணி போகும். எந்த ஒரு நல்ல பழக்கம் நல்ல நண்பர் கிடைச்சாலும் அவங்கள ஃபாலோ பண்ணும். இது வந்து இந்த நாய் அடிக்கடி தொலைஞ்சு போகிறக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லேப்ரடார்ஸ் வந்து ஒரு நல்ல தப்பிக்கும் திறன் கொண்ட நாயின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். லேப்ரடோருடைய ஸ்டெடி டெம்பர்மெண்ட் வந்து அதை வந்து ஒரு ஐடியல் ப்ரீடாக காட்டுது, அதாவது சர்ச் பண்ணுறக்கும் ரெஸ்கியூ பண்ணுறதுக்கும். அது மட்டும் இல்லாமல் லேப்ரடோர் வந்து ஸ்டான்லி கோரன்ஸ் இன்டெலிஜென்ட் டாக்ஸ் நம்பர் 7 ரேங்க் ஆகிருக்கு. ஏகேசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி டாக். நீங்கள் வந்து இந்த டாக் உங்கள் வீட்டில் வளர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வளர்த்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இது போல் இன்னும் பல வீடியோக்கள் நீங்கள் இதே மாதிரி பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி.